வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006 நான் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு வந்து இந்த கருத்தரிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. ஸோ ஹோமியோபதி எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா கருத்தரிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணுது அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ ஹோமியோபதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 முன்னாடியே வந்த ஒரு மருத்துவம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து எப்படி வந்து மெடிசன்ஸ் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுப்போம், என்ன தொந்தரவுக்குனாலும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல ஆரோக்கியமான இருக்கவங்களுக்கு ஒரு மெடிசன்ஸ் கொடுக்கும் போது அவங்களுக்கு என்னென்னலாம் தொந்தரவுகள் வருது அப்படின்றத பதிவு பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி இன்னொருத்தவங்க சிக்கா இருக்கவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து மேட்சா இருக்கு அப்படின்னா அதை தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மருந்து கொடுக்கும் போது சரியாகும். ஃபார் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஆர்டினரியா நம்ம வந்து வெங்காயம் யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து அலியம் சிஃபா அப்படின்றது. ஸோ இந்த அலியம் சிஃபா வந்து நம்ம நார்மலா நம்ம ஹெல்த்தியா இருக்கோம், நமக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், கண்ணெல்லாம் எரிச்சல் உண்டாகும், நம்ம மூக்கிலிருந்து கண்ணிலிருந்து நாள் நீர் வரும் இல்லையா. ஸோ அதே இதுதான் வந்து இதோட மருத்துவ குணம் இதுதான். இதே ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த மெடிசன்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த கண் எரிச்சல், மூக்கு ஒழுகிறது, இந்த இதெல்லாம் சரியாகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஹோமியோபதி மருந்து எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு மருந்துக்கும், ஒவ்வொரு செடிக்கும், ஒவ்வொரு மினரலுக்கும் உள்ள மருத்துவ குணத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பதிவில் இருக்க சிம்டம்ஸும் பேஷண்ட்டோட சிம்டம்ஸும் எந்த மருந்துக்கு கரெக்டாக ஒத்து போகுதுன்றதை பார்த்து நம்ம கொடுக்கும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இதுதான் ஹோமியோபதியோட முக்கியமான பிரின்சிபல். இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு ரீசன் வந்து ஹோமியோபதி ஏன் வந்து கருத்தரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகும், எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோமியோபதி வந்து மினிமலிசம், லா ஆஃப் மினிமலிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது என்னன்னா, இருக்கிறதுலயே மினிமம் குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் வந்து ரொம்ப நம்ம அதிகமா வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வெங்காயமே நம்ம சொன்ன மாதிரி கிலோ கணக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு அதே எஃபெக்ட் தான் நமக்கு வரும். அதே மாதிரி ஒரு வெங்காயத்தை நம்ம வந்து சாப்பிட்டோம், வீரியமா இருக்கிற வெங்காயத்தை சாப்பிட்டாலும் அதே எஃபெக்ட் தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டோசேஜை கம்மி பண்ணுங்க. ஸோ அதனால அதோட சைடு எஃபெக்ட் நமக்கு வந்து இருக்காது அப்படின்றது தான் இன்னொரு ரெண்டாவது முக்கியமான கான்செப்ட். ஸோ மூணாவது வந்து, தேவையில்லாம அதிகப்படியான மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. தேவையான அளவு, எந்த அளவு கொடுக்கணும் அப்படின்றதும் நமக்கு தெரியணும். ஸோ அந்த அளவு மீறி கொடுத்தோம்னாலும் அது நல்லது கிடையாது, அளவுக்கு கம்மியாக கொடுத்தாலும் அந்த எஃபெக்ட் நமக்கு வந்து கிடைக்காது. இன்னொன்று வந்து ஹோமியோபதியில் முக்கியமாக ஃபாலோ பண்ணுறது வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஹோலிஸ்டிக் அப்ரோச்னா, இந்த யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குது, ஓவரீஸில் ப்ராப்ளம் இருக்குது, எந்த ப்ராப்ளமே இல்ல, இவங்க கருத்தரிக்கல, அந்த மாதிரியும் ஒரு கேட்டகரி இருப்பாங்க. சோ இந்த மாதிரி மட்டும் நம்ம பார்க்காம அவங்களுக்கு வேற ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்கா, மைண்ட் லெவல்ல அவங்களுக்கு என்ன பாதிப்புகள் இருக்கு, மனசு லெவல்ல எப்படி ஃபீல் பண்றாங்க, பிசிக்கலா அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சோ இது எல்லாத்தையுமே நம்ம எமோஷனலா, மைண்ட், உங்களுக்கு பிசிக்கலா எல்லா தொந்தரவுமே நம்ம வந்து, பாஸ்ட்ல அவங்களுக்கு வேற எதுவும் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இப்ப கரண்ட்ல அவங்களுக்கு எதுவும் வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, இது எல்லாமே பார்த்து கொடுக்கும் போது இன்னுமே அவங்களுக்கு நல்லா இருக்கும். சோ இது வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். சோ எதுனாலனா வந்து இப்போ நம்ம வந்து வேற மருத்துவத்துல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலோபதி எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ரீப்ரடக்டிவ் ஆர்கனை மட்டும்தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ஹோமியோபதி முறையில கண்டிப்பா வந்து இந்த எமோஷனல் மைண்டுக்கு உங்களுக்கு இதுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து உண்டு. ஸோ ஒருத்தவங்க வந்து நமக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேஸ் எடுப்பாங்க. ஒரு கேஸ் ஸ்டடி எடுக்கும் போது கம்ப்ளீட்டா வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நோட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, ஸ்ட்ரெஸ் இருக்கா அவங்களுக்கு, பிசிக்கலா, மைண்ட் லெவல்ல, எமோஷனல் லெவல்ல என்னென்ன பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்கு, ஹார்மோனல்ல ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கா, அவங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ், அவங்களோட ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரிலேட்டட் டு யூட்ரஸ், ஓவரீஸ், அவங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்கா, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, இல்லாட்டி வேற எந்த இஷ்யூஸ்மே இல்லை ஆனாலும் கருத்தரிக்கலையா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே முக்கியம் தான். ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் இன்ஃபர்டிலிட்டி கேசஸ்ல. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து நம்ம வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாலிகுலைனம், முஃபோரைனம், இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸை வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். பிளஸ் வந்து ஓவரீஸோட ஹெல்த்துக்கு வந்து நல்லா வந்து ஒரு பூஸ்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹார்மோன்ஸ் இஷ்யூ இருக்குதுன்னா அதுக்கு ஒரு மருந்து. ஃபாலிகுல்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகல, அந்த கருமுட்டை டெவலப் ஆகலைன்னா அதுக்கேற்ற மாதிரி உள்ள மெடிசன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்றதுக்கும் ஹோமியோபதி வந்து ஒரு நேச்சுரல் மெத்தடா இருக்கும். எக்ஸ்டர்னலா நம்ம வந்து ஒரு ஹார்மோனல் டேப்லெட்ஸ் வந்து நம்ம கொடுக்காம இன்டர்னலா நம்ம நேச்சுரலாவே உள்ள மெடிசன்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுனால இது வந்து ரொம்ப ஈஸியா வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு, நம்ம உடம்பு வந்து ஈஸியா வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு, ரியாக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவராலா வந்து நமக்கு வந்து அந்த யூட்ரஸ், ஓவரீஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்றது மாதிரியும் ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்னஸ் கேக்டஸ், சபைனா, இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, இப்போ மேலுக்கு வந்து
மேக்னஸ் கேக்டஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல மருந்தா இருக்கும். அதோட மேல்ஸ்க்கு வந்து அந்த ஸ்பெர்ம் கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மெடிசன் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபீமேலுக்கு சபைனான்ற மெடிசனும் அவங்களுக்கு யூட்ரஸோட ஸ்ட்ரென்தனிங்க்கு, அவங்களோட வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோட ஸ்ட்ரென்தனிங் அது பூஸ்ட் பண்றது எந்த ப்ராப்ளமே இல்லைன்னா அந்த ஆர்கன்ஸோட எனர்ஜி, அந்த ஆர்கன்ஸோட வைட்டாலிட்டி, அந்த ஆர்கன்ஸோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஐவிஎஃப்கோ ஐயூஐக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து இப்போ ஹோமியோபதி எடுக்கிறாங்க அப்படின்னா இட் வில் பி மச் பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுல வந்து இந்த ஐவிஎஃப் அதெல்லாம் பண்ணும் போது சான்சஸ் ஆஃப் கெட்டிங் பிரெக்னென்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து நேச்சுரல் ரெமடிஸ் எடுத்து அவங்க பாடியை ஃபுல்லா கிளென்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க பாடி வந்து நல்லா வந்து டியூன் ஆயிருக்கும், நல்லா மென்சஸ் ரெகுலரைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கொடுக்கும் போது சப்போஸ் வந்து ஹோமியோபதியில அவங்களுக்கு கிளிக் ஆகல அப்படின்னா அடுத்து வந்து அவங்க ஐயூஐயோ ஐவிஎஃப்ஓ பண்ணும் போது ரொம்ப வந்து நல்லா வந்து ரிசல்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து நமக்கு இருக்காங்க. ஸோ அதனால தாராளமா வந்து இப்போ ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்றவங்க அதுக்கு முன்னாடி வந்து தாராளமா நம்ம வந்து ஹோமியோபதி வந்து தாராளமா நம்ம எடுக்கலாம். சில பேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவங்களுக்குள்ள சீக்கிரம் கன்சீவ் ஆகணும்ன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதே மாதிரி டிப்ரெஷனுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இக்னீஷியா நாட்ரம்பர் இந்த மாதிரி ரெமடிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நம்ம கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நம்ம டயட்ல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நம்ம எக்ஸசைஸ், வாக்கிங், நம்ம ஸோ இதுல எல்லாமே கூட நம்ம வந்து கொஞ்சம் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமா வந்து நம்ம கருத்தரைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நேயர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஹோமியோபதிக்கும் கருத்தரைக்கிறதுக்கும் நிறைய வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது ரிலேட்டடா நம்ம வந்து நிறைய வந்து இந்த தொடர்ச்சியா வந்து நம்ம வீடியோஸ் போட போறோம். ஏன்னா நம்ம ஒரு வீடியோல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த கருத்தரிக்கிறது, இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரிலேட்டடா அந்த மேலுக்கும் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ரொம்ப வாஸ்டான சப்ஜெக்ட். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, அதாவது ஹோமியோபதினா என்ன, ஹோமியோபதி மருந்துகள் மூலியமா நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு, எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா சான்சஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.